நான்லாம் எனக்கு பேரப்பிள்ளைய வந்த பிறகு தயவுசெய்து என்னை போடா வாடானாவது கூப்பிடுங்க, தாத்தான் மட்டும் கூப்பிடுறாங்கிறான்னு சொல்லுவேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நாம் பண்ணுறது மிமிக்கிரி. இதுக்கே இவ்வளவு கைதட்டுனா ஒரிஜினல் எவ்வளோ கைதட்டு வாங்கியிருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தலைவர் தான் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அமைச்சர்களை முதலமைச்சரால் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஒரு குரு குதிரையில் போறாரு, இப்போ அவர் தலையில் இருக்கிற கிரீடம் உளுந்துருச்சு, பின்னால சீடர்கள்லாம் வந்தாங்க. அவர் இறங்கி பார்க்கறாரு, தலையில தொப்பிய காணா. டேய், என் கிரீடம் உளுந்துச்சுன்னா எழுதிட்டு வந்திருக்கலாம்ல? நீங்க சொல்லலையில தலைவர அரச சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் எடுத்துட்டு வந்திருப்போம்ல. அடுத்த குரு கிளம்புனாரு, இனிமே எது கீழே விழுந்தாலும் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வரணும்டா அப்படின்னு குரு ஆர்டர் போட்டுட்டு போய்கிட்டு இருக்குது குதிரை. ஒரு சத்திரத்தில் போய் ராஜா நின்றுட்டாரு, சிஷியங்களை காணும். எங்கடா ஒரு வேலையும் காணும்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கூடியே தூக்கிட்டு வர்றாங்க. என்னையாண்ணா, நீங்கள் தான் எது விழுந்தாலும் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. குதிரை சாணி போட்டுக்கிட்டே வந்துச்சுங்க, அம்புட்டு சாணியும் தூக்கிட்டு தலையில் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. இனிமே எது விழுந்தாலும் எடுக்கப்படாது முட்டா பேலா அப்படின்னு சொன்னோன்னா ராஜாவே விழுந்துட்டாரு. இந்த குரூப்பு பூரா வந்துட்டு சட்டைக்கிட்டையெல்லாம் கிழிஞ்சு போய், ஏன்டா கீழே விழுந்தனே தூக்க வேணாமா? நீங்களாம் எது விழுந்தாலும் எடுக்க வேணான்னு சொன்னீங்கல்ல. இந்த சீடர்கள்லாம் வேற யாரும் இல்லை, டி ஜெயக்குமார், ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜ், கடம்பூர் ராஜ், இந்த குரூப்புல தான். குதிரையில் போனவர் யாருன்னா அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஒரு குரூப்பு. சட்டமன்றத்தில் இந்த கோஷ்டிக்கு கோபம் வேற வருதுயா? மான ரோசம் வெக்கம் உள்ளவனுக்கு தாண்டா கோபம் வரணும். தானே அம்மா ஒருத்தவங்க தான் இங்கே உட்காந்துருக்கு, பாவமாக இருக்கு அவங்கள பார்க்க. அவங்கெல்லாம் ஒரு 8:30-க்கெலாம் தூங்குறவங்க. அந்த அம்மா இப்படியே பார்க்குது என்னை. இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இவன் ஆரம்பித்ததே 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறான், எப்போ முடிக்க போகிறானோ, நம்ம என்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்றதான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வரும், சண்டை வந்து கோபத்தில் சொட்டான், ஏ போடி வெளியா, ஆளு மூஞ்சி உன்னை கட்டினதே பெரிய தப்படி, படி நான் இனி உன் மூஞ்சில் நான் முழிப்பேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பெட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. வா, இந்த ஆதி ஆன்மாவோட பேசுகிற குரூப்பெல்லாம் இந்த குரூப் தான். ஏன்னா ஓபிஎஸ் அம்மாவோட ஆன்மாவோட பேசினவர். உண்மையிலே அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? டே திருட்டு போல, நான் எப்படி செத்தேன்னு உனக்கு ஒரு ஆளுக்கு தான்டா தெரியும், இங்கே வந்து நாடகம் போடுறியா அப்படின் தான். நான் இது வந்து அம்மா சொன்னதாக சொல்கிறேன், நீ துணை முதலமைச்சரை திருட்டு போயலன்னு சொல்லிட்டாருன்னு உடனே கேஸை போட்டு, அப்படியே கேஸ் போட்டாலும் சந்திக்க லியோனி தயார். காந்தியை கொன்ற கோட்சேவின் ஆவிதான் இன்னைக்கு அமித்ஷா உடம்புல பூந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. சரி, இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து அதிபர் ட்ரம்ப் வந்தாரு, காசியை கொண்டு போய் காமிச்சிங்க, போய் காமிச்சிருக்கலாம்ல, இங்கே தான் நிறைய பேர் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவையே சாகடிக்கிற ஊருங்க பார், பூனம் பூரம் பணமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படியே தான் ஒரு ஐடியா இருந்தால் இங்கே வந்துருங்க வயசான அப்படின்னு அதை போய் காமிச்சிருக்கலாம்ல. அக்ரா முதல எழுத்தெல்லாம் அது பகவான் முதுட்ட ஒழுக மருதமல்லா முருகனுக்கு அரகரா அப்படின்னாரு. முரியன் கண்ணீர் விட்டு அழுதாரு. உன்னை நான் சொல்ல சொன்னேன்னா எங்கள் மக்கள் தான் நல்லா சொல்லிட்டு இருக்காங்களே, பால்காவடி மேலே போகணும், உப்பர் நோ உப்பர் நோ அப்பர் போடா ரப்பர் வாயா, நான் மேலே போகணும்னா உப்பர் கேபோல் சாயம். என்னடா நான் ஒன்று கேட்குறேன், ஏன் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பழனி மலையை நம்ம என்னைக்கிடா சுற்றி பார்க்கறதுன்னு. எடப்பாடி அன்கோ டவுசரு கேப்ப களி தான், சேலம் ஜெயிலில் தைச்சிக்கிட்டு இருக்கான் டவுசரு, உங்களுக்கு தெரியாமல். ஓபிஎஸ்க்கு மதுரை ஜெயிலில் டவுசர் ரெடி ஆகிட்டுருக்கு. விஜயபாஸ்கருக்கு 1/4 மீட்டர் போதுன்ட்டாரான் டெய்லரு. ரொம்ப அளவுக்கு அதிகமாக துணி எடுக்காதீங்க, அவர் கொஞ்சம் ஆள் குட்டை 1/4 மீட்டர் எடுங்க, டவுசரும் சட்டையும் சரியாக இருக்குங்க. ஜெயலலிதா மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கியவர் எப்படி சிறையில் இருந்தாரோ நாளை நீங்கள் கம்பி எண்ண போவது உறுதி. இந்த அருமையான நிகழ்ச்சியை மிக சிறப்பாக சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் பகுதி மிக அருமையாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், அவரை பார்த்தோன்ன சில பேருடைய முகம்
குழந்தை மாதிரி இருக்கும், குணமும் குழந்தை மாதிரி இருக்கும். அது ஒரு டைப்பு. இன்னொரு வகை, ஆள் முரடனா, முகமும் முரட்டுத்தனமாக இருப்பான், குணமும் முரடனாக இருப்பான். இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை, முரட்டு முகம் இருக்கான், குழந்தை உள்ளத்தை பெற்றிருப்பாரு. இதில் எந்த வகை தெரியுமா? நம்ம அரவிந்த் ரமேஷ் மூன்றாவது வகை. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருப்பார். அண்ணே வணக்கம்ண்ணே, அண்ணே வணக்கம்ண்ணே, அண்ணா அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு குழந்தை மனதை தாங்கி இருக்கக்கூடிய அருமையான சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர். 2016 ஜூனில் அவர் சுற்றி பார்க்கணும்னு நினச்சாருன்னா 2021 தான் கடைசி பாயிண்ட்டை முடிக்க முடியும். அவ்வளோ பெரிய தொகுதி, அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இன்றைக்கி நடக்குது. தாயகம் கவி, ஜீன்ஸும் டிஷர்ட்டு போட்டால் நாளைக்கே காலேஜில் ஃபஸ்ட் இயரில் சேர்த்துடலாம். தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்களை இவ்வளோ ஒரு இளமையான ஒரு உறுப்பினர் தான் பிறந்த இடத்தையே தனது பெயராக வைத்து தாயகம் கவி என்ற பெயரை தாங்கியிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன். அவர் பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்கு இந்த ஒரு நாள், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, தலைவர் அவர்களுக்கு பவள விழா நடந்த சமயத்தில் என்னுடைய பட்டிமன்றத்தை கலைவாணர் அரங்கத்திலே நடத்தி முதன்முறையாக என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் ஏற்றிய பெருமை எங்கள் அண்ணன் மாசு. அந்த மேடை எனக்கு எப்படிப்பட்ட மேடை ஆயிடுச்சு தெரியுமா? மதியானம் வந்து இளைஞரணி நடத்துகிற நிகழ்ச்சி, மாலையில் மகளிர் அணி நிகழ்ச்சி. அந்த இளைஞரணியினுடைய பொறுப்பாளர் நம்ம கழகத்தினுடைய தலைவர் தளபதி. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, தலைவர் வந்து உங்கள் பட்டிமன்றத்தை கேட்க வர்றேன்னு இருக்காரு. நானும் தலைவர் வந்து கேட்க போகிறாரா அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட்டிமன்றம் தொடங்கிருச்சு, முடிஞ்சிருச்சு, தலைவர் வரவே இல்லை. போச்சுரா, ப்ரிப்பரேஷன் பூனா வீணாக போச்சே அப்படின்ட்டு இறங்கி இன்றைய நம்ம கழக தலைவர் தளபதிக்கிட்டேன், அன்னை மாசுக்கிட்டேன் கேட்டேன். கடைசி வரையும் தலைவர் வரலையில்ல, உங்கள் பட்டிமன்றம் தொடங்கினப்பே வந்துட்டார். எங்கே அப்படின்னு பக்கத்து ரூமில் உட்காந்து ஸ்பீக்கரில் போட்டு உங்கள் பட்டிமன்றம் முழுசையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு முதலமைச்சர் அவர். அவர் ஒரு பட்டிமன்றம் நடக்கும்போது கூட்டத்துக்குள்ளே வந்தால் அந்த பட்டிமன்ற பேச்சாளருடைய பேச்சு தடைபட்டு விடும் என்பதற்காக ஒரு மாபெரும் பேச்சாளன் எங்களுடைய பட்டிமன்றத்தை முழுவதும் ரசித்து அந்த பக்கத்து ரூமில் உட்காந்து கேட்டுட்டு நான் உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு முதன்முறையாக கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தாரு. கலைஞரிடம் எனக்கு முத்தத்தை பெற்று கொடுத்த நிகழ்ச்சியை நடத்தியவர் எங்கள் அண்ணன் மாசு. பெரிய ஜனாதிபதி அவார்டு லியோனிக்கு கிடைச்சா கூட நான் இன்னும் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என் தலைவரின் உதட்டில் எனக்கு கன்னத்தில் கிடைத்த முத்தத்திற்கு இணையான ஒரு பெரிய பரிசு வேறு எதுவும் இருக்க முடியாது. அது மாதிரி நம்ம ஐயா சுபவி பார்த்தீங்களா, கையில் நோட்டீஸே இல்லை, உட்கார்ந்துருக்க பொறுப்பாளர்கள் பேரப்புறம் மனப்பாடமாக ஒப்பிச்சார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய நினைவாற்றல், தலைவருக்கு அடுத்து மிகப்பெரிய நினைவாற்றல் எனக்கு தெரிந்து எங்கள் பேராசிரியர் சுபவி அவர்களுக்கு தான். அவருடைய உருவத்தை பாருங்கள், இயல்பாக இருக்கார், எந்த இந்த வேலையெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அப்படியே வெள்ள வெள்ளேர்னு தலை. நான் எப்பொழுதும் இயல்பாக இருப்பவன் என்பதற்கு அவர் தலையே சாட்சி. அதுக்கு அடுத்த ஒரு தலை, நந்தலால தலையை பாருங்கள், எது போட்டும் பிரயோஜனம் இல்லை. என் தலைவரின் தலையை போல, என் தலைவரின் தலையை போல அற்புதமான தலை நந்தலாலாவின் தலை. ரெண்டு பேருமே செயற்கையை விரும்பாத உண்மை விரும்பிகளின் தலை. எங்க ஐயா மனுஷிய புத்திரனுடைய தலை மை, அது மை தான், ஆனால் அது உயிர் மை. உயிரை பேனாவில் வைத்து எழுதக்கூடிய ஒரு உயிர் மை. நானும் மை தான், இது கருமை. அது உயிர் மை, இது கருமை, ஏதோ ஒரு மை. நான்லாம் எனக்கு பேரப்பிள்ளைய வந்த பிறகு தயவுசெய்து என்னை போடா வாடானாவது கூப்பிடுங்க, தாத்தான் மட்டும் கூப்பிட்றாதீங்கடான்னு சொல்லுவேன். ஒரு காலத்தில் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிட்றத விட, எங்கள் அக்காமையை என்னை மாமான்னு கூப்பிட்றத விட,
என் அன்னியமையன் சித்தப்பான் கூப்பிட்றத விட என் பேரப்பிள்ளை என் தாத்தான் கூப்பிடாம்பார் அந்த சொல்லு தான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. தளபதியின் பேருழைப்பால் வானம் வசப்படும். எதுக்கு எனக்கு இந்த தலைப்பை கொடுத்துருக்காங்கன்னா, வசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். மலையை பொடியாக்கிடலாம், நாலு சுத்தியல் இருந்தால் போதும், அடித்து தரமட்டமாக்கி மண்ணாக்கிடலாம், மலையை பொடியாக்கி விடலாம். அதுபோல நீரில் நீரை ஊற்றினால் தாவரம் வேரூன்றி விடும். ஆனால் ஒருவரை வசப்படுத்துவது ரொம்ப கஷ்டமான வேலை. உங்கள் எல்லாத்தையும் நான் வசப்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வசப்படுத்துதல். ஆனால் தனது மேடை பேச்சால் தமிழகத்தையே வசப்படுத்தியவர் தான் இக்கழகத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா. தமிழகத்தையே வசப்படுத்தினார் தனது பேச்சாற்றலால். ஆய்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும் என்றே சித்திரையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். ஆற்றொழுக்கு போல பேச்சு நடை அண்ணாவினுடைய நடை. ஒரு வரியில் கோடிக்கணக்கான பேரை வசப்படுத்திய குரல். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நாம் பண்றது மிமிக்ரி. இதுக்கே இவ்வளவு கைதட்டுன்னா ஒரிஜினல் எவ்வளவு கைதட்டு வாங்கியிருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. குரலினால் வசப்படுத்திய தலைவர். இன்னைக்கு தன் உழைப்பால் வசப்படுத்தும் ஒரு தலைவர் நாளைய தமிழகத்தின் முதல்வர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். முடியட்டும் விடியட்டும் என்ற கோஷத்தோடு தமிழகம் முழுவதும் நான் வலம் வருவேன் என்று இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தலைவர் தான் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அமைச்சர்களை முதலமைச்சரால் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இப்படி ஒரு குரூப் இருக்கும்னு நினச்சிதான் வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதைன்னு ஒரு கதை எழுதினார். அந்த கதை கேட்டிருக்கீங்களா? ஒரு குரு குதிரையில் போகிறார். குரு குதிரையில் போகிறப்ப அவர் தலையில் இருக்கிற கிரீடம் விழுந்துருச்சு. பின்னால் சீடர்கள்லாம் வந்தாங்க. அவர் இறங்கி பார்க்குறாரு, தலையில் தொப்பியை காணும். ஏய், என் கிரீடம் விழுந்துச்சுன்னா எழுதிட்டு வந்திருக்கலாம்ல? நீங்கள் சொல்லலையில தலைவரே, அரச சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் எழுதிட்டு வந்திருப்போம்ல அப்படின்னாங்க. அடுத்து குரு கிளம்பினார். இனிமே எது கீழே விழுந்தாலும் அவ்வளோத்தையும் எழுதிட்டு வரணும்டா அப்படின்னு குரு ஆர்டர் போட்டுட்டு போய்கிட்டு இருக்குது குதிரை. ஒரு சத்திரத்தில் போய் ராஜா நின்றுட்டார். சிஷியங்களை காண எங்கடா ஒரு வேலையும் காணனா, ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கூடையை தூக்கிட்டு வர்றாங்க. என்னையாண்ணா, நீங்கள் தான் எது விழுந்தாலும் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. குதிரை சாணி போட்டுக்கிட்டே வந்துச்சுங்க. அம்புட்டு சாணியும் தூக்கிட்டு தலையில் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. அதுக்கப்புறம் இந்த குரு எவ்வளவு அற்புதமான குரு பாருங்கள். இனிமேல் எது விழுந்தாலும் எடுக்கப்படாது முட்டா பேலையிலா அப்படின்னு சொன்னோன்னே ராஜா போயிட்டுருக்காரு. ராஜாவே விழுந்துட்டாரு. இந்த குரூப்பு பூரா வந்துட்டு எங்கடா ராஜாவை காணான்னா, அவர் சட்டைக்கிட்டையெல்லாம் கிழிஞ்சு போய், ஏண்டா கீழே விழுந்தனே தூக்க வேணாமா, நீங்கள் தான் எது விழுந்தாலும் எடுக்க வேணாம்னு சொன்னீங்களே. இந்த சீடர்கள்லாம் வேறு யாரும் இல்லை, டி ஜெயக்குமார், ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜ், கடம்பூர் ராஜ், இந்த குரூப்புக தான். பரமார்த்த குரு குதிரையில் போனவர் யாருன்னா அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஒரு குரூப்பு. சட்டமன்றத்தில் இந்த கோஷ்டிக்கு கோபம் வேற வருதியா? மான ரோசம் வெக்கம் உள்ளவனுக்கு தாண்டா கோபம் வரணும். காலை மறுபடிய அடிமைகளுக்கு கோபம் வரக்கூடாது. வானம் வசப்படும் என் கழக தலைவர் தளபதியின் உழைப்பார். கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடுவார். வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா, மாண்டு கிடக்கும் மனிதனின் மேனி மறுபடி எழலாமா என்றொரு காலம் ஏங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் ஒன்று. இன்று எவனும் பேதம் சொன்னால் இரண்டு வருடம் ஜெயில் உண்டு. வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா கண்ணதாசன்.
வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும். கவிஞர் வாலி. சந்திரனை தொட்டதின்று மனித சக்தி, சரித்திரத்தை மாற்றியது மனித சக்தி, இந்திரன்தான் விண்ணாட்டின் அரசன் என்ற இலக்கணத்தை மாற்றியது மனித சக்தி, சொன்னது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற அற்புதமான கவிஞன். வானம் வந்து நம்மளுக்கு ஒரு புரியாத புதிர், ஆனால் வானம் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழு நிலவோட ஏகப்பட்ட நட்சத்திரங்களோட அழகாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு கருப்பாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு கருப்பாக இருந்தாலும் வானம் தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. நிறைய நட்சத்திரங்களோடும் நிலாவோடும் இருந்தாலும் வானம் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வானம் எப்படி மக்களுக்கு பயன்படுகிறதோ அப்படி பயன்படும் தலைவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். வசப்படுத்துதல்னா என்ன? பேரறிஞர் அண்ணாவும் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரும் ஒரு ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பிச்சைக்காரன் பாட்டு பாடிட்டு வர்றான். அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே, பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு கொடுத்தால் போதும் அப்படின்னு. அம்மா ஐயா கண்ணு தெரியாதவையா, ஏதாவது உதவி இருந்தால் பண்ணுங்கய்யா அப்படின்னு நடந்து வந்து அண்ணாவும் தலைவரும் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வந்துட்டான். ஐயா கருப்பு துண்டு போட்டிருக்கவர், கண்ணு தெரியாதவையா, ஏதாவது உதவி செய்யுங்கய்யா. ஐயா கண்ணாடி போட்டவர, கண்ணு தெரியாதவையா, ஏதாவது உதவி செய்யுங்கய்யா. அண்ணா பாக்கெட்லேருந்து 2 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. தலைவர் இருந்துகிட்டு, என்ன அவனுக்கு கண்ணு தெரியும்னா நான் போட்டிருக்க கருப்பு துண்டை சொல்கிறேன், நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கத சொல்கிறேன், அவனுக்கு போய் ஏமாந்து 2 ரூபாயை கொடுக்குறீங்களேன்னு. அண்ணா சொன்னார், உனக்கு நான் அண்ணன், அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து வரும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தாண்டி வர்றப்பே அவனுக்கு நல்லா கண் தெரியும்னு. அப்புறம் ஏன் நான் 2 ரூபா கொடுத்தீங்கன்னு, அவன் கண் தெரியாதவன் என்று பொய் சொன்னதற்காக நான் 2 ரூபா கொடுக்கல, அவன் பாடிய பாடல் அழகாக இருந்தது, அந்த கலை நயத்தை பாராட்டி 2 ரூபா கொடுத்தேன் அப்படின்னாரு. இந்த அண்ணாவினால் வசப்பட்டவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எம்ஜிஆரும் கலைஞரும் கோயம்புத்தூரில் ஒன்றா தங்கியிருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் காங்கிரஸ்காரர், தலைவர் திமுகக்காரர், 2 பேரும் நைட்டு உட்காந்து எம்ஜிஆரோட ஐடியா தலைவரை எப்படியாவது காங்கிரஸ் கொண்டு வரணும்னு. காந்தி, மகாத்மா காந்தி, சத்தியாகிரகம், போராட்டம், ஆகாகா ஓகாகா, உப்பு சத்தியாகிரகம், இப்படி வளர்ந்த இயக்கம் காங்கிரஸ். லாலா லஜபதி ராய், தாதாபாய் நவ்ரோஜி, ஆ ஊ ஆலன் ஆக்டி விஜிஸ்கூம் அப்படிலாம் சொல்கிறார் தலைவர். எல்லாம் வாக்கியா கரெக்டு, எல்லாம் எனக்கு தெரியும், நானும் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு தலைவர் டிஎம் நாயர், நடேசன், பனகல் செட்டியார், தியாகராய செட்டியார் அப்படின்னு சொல்லி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்லேருந்து, நீதி கட்சியினுடைய வரலாறுலேருந்து, பெரியாருடைய வரலாறுலேருந்து, அண்ணாவினுடைய தியாகம் வரைக்கும் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். 2 பேரும் 3 மாதம் தங்கியிருந்த பிறகு எம்ஜிஆர் என்ன நினச்சார், தலைவர் காங்கிரஸில் சேர்ந்துருவார்னு. ஆனால் தலைவர் காங்கிரஸில் சேரல, எம்ஜிஆர் தான் திமுகவில் சேர்ந்தார். எம்ஜிஆரை வசப்படுத்திய அற்புதமான தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு நம் கழக தலைவர் யாரை வசப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? நான் உட்காந்துருக்காங்க சகோதரியெல்லாம், வயசான அம்மா ஒருத்தவங்க தான் இங்கே உட்காந்துருக்கு, பாவமாக இருக்கு அவங்கள பார்க்க. அவங்கெல்லாம் ஒரு 8:30 தூங்குறவங்க, அந்த அம்மா இப்படியே பார்க்குது என்னைய. இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இவன் ஆரம்பித்ததே 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறான், எப்போ முடிக்க போகிறானோ, நம்ம என்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்றதான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த அம்மா முகத்தில் என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். பின்னால் இத்தனை கேமராக்களுக்கு பின்னாடியும் என் சகோதரிகள் மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில்தான் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும், வேற எந்த மேடையில நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மகளிரை சொந்த காலில் நிற்க வைத்து இந்த வானத்தை வசப்படுத்திய ஒரு தலைவன் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரும், சண்டை வந்து கோபத்தில் சொட்டான், ஏ போடி வெளியா, ஆளு மூஞ்சிய உன்னை கட்டினதே பெரிய தப்புடி, படி நான் இனி உன் மூஞ்சில் நான் முழிப்பேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பெட்டியை தூக்கிட்டு விறுவிறுன்னு போயிடுச்சு.
வா. பக்கத்தில் ஒரு 4 வயசு பையன், அவங்க அப்பனும் அவனும் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. 6:30 துரத்தி விட்டேன். 9:00 மானை கூப்பிட்டு, எங்கடா உங்கள் உம்மா, போய் பாட்டு வாடா, பஸ் ஸ்டாண்டு கிஸ் ஸ்டாண்டு போய் ஒரு கருக்கு போயிருக்க போகிறா, வழி தெரியாதுரா, பாவம் போடா, விரட்டி விட்டு மனசு கேட்கல. அவன் வெளியில் வந்து பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போகல, அவங்க அம்மா மரத்தடியில் தான் உட்காந்துருக்கு வெளியே. அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா அம்மா இங்கே தான் இருக்கு. இவர் ஒன்று சிவாஜி என்னது மாதிரி, அவள் என்னை விட்டுட்டு எங்கடா போவா, என்ன திட்டினாலும் அடித்தாலும் என்னை விட்டு அவள் நகரவே மாட்டாள் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டு, அந்த பையன் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க அனுப்பி விட்டு, வா பைக்கில் போய் அப்படியே சோழிங்கநல்லூர் பக்கம் போய் அப்படியே பீச் பக்கம் போயிட்டு வரலான்னு மனைவியை தூக்கி பின்னால் உட்கார வச்சுட்டு ஓடிட்டு போனேன். கல்யாணம் இது பைக்கில் பின்னால் உட்காந்துருக்கிறத வச்சு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இடுப்பை இறுக்க பிடிச்சிருக்காங்கன்னா கல்யாணம் இப்போ தான் ஒரு 2-3 மாதம் ஆகுதுன்னு அர்த்தம். தோள்பட்டையில் கை போட்டிருக்குன்னா கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, முன்னால் ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கேன், சட்டையை மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கேன், இது கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. பின்னாடி கேரியரை பிடிச்சிருக்குன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உன் முகரைக்கு உன் சட்டையை வர பிடிக்கணுமாக்க, ஓட்டிட்டு போய அப்படின்னு ஓட்டிட்டு போகிற நேரத்தில் பைக்கு ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. என்னாமாம்மா, உன்னையே நம்பி நான் பைக்கில் வந்தேனே, இப்படி நடு ரோட்டில் ரிப்பேர் ஆகி கிடக்குது, நல்ல வண்டி, ஒரு புது வண்டி வாங்கிறதுக்கு உனக்கெல்லாம் துப்பு இல்லை, நீலாம் என்ன ஒரு ஆம்பளை திட்டுது. இவ்வளவு சண்டை போட்டு சமாதானம் ஆகி திருப்பி தொடங்கிருச்சு சண்டை. என்னடி செய்ய சொல்கிற, ஒரு பைக் வாங்கினோம்னா பேங்க்கில் லோன் கேட்டால் அவ்வளோ ரூல் பேசுகிறாங்க, நிறைய வட்டி போகுது, ஃபைனான்ஸ்லையும் வாங்க முடியாது. அப்போ அவள் சொல்கிறா, மாமா நான் இன்றைக்கி மகளிர் சுய உதவி குழுவில் சுழல் நிதி வாங்கி உனக்கு நான் பைக் வாங்கி தர்றேன். தன் கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற மனைவியை, ஒரு இல்லத்தரசியை பொருளாதார சுதந்திரத்தோடு உருவாக்கி, ஒரு பெண் என்றால் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற 4 குணங்களும் இருந்தால்தான் ஒரு பெண் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று நினைத்த பெண்களை மகளிர் சுய உதவி குழுக்களின் தலைவியாக்கி, கையெழுத்தே போட தெரியாம ராமாயி அப்படின்னு கையெழுத்து போட்டணும்னா 1 ஃபுல்ஸ்கேப் பேப்பர் வேணும் அந்த அம்மாவுக்கு, அப்படி ரா போடுறதுக்கே 1/2 பேப்பர் ஆகும். அப்படி ராமாயி போட்ட கையெழுத்தை பேங்க்கு செக்கில் ராமாய கையெழுத்து போட வச்ச தலைவரியா நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். இதில்தான் வானம் வசப்பட்டது. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை, எனக்கு நேரம் இல்லை, இங்கே பாருங்க இப்போ 9:05 ஆகிப்போச்சு. இந்தியாவுக்கு மிகப்பெரிய சோதனை வந்துச்சு, இந்திய குடியுரிமை திருத்த சட்டம். அப்போ ஒரு முரளிதர் ராவ்னு ஒரு பாரதிய ஜனதா தலைவர் சொல்கிறார், ஸ்டாலின் அவர்களுடைய உடம்புக்குள் ஜின்னாவின் ஆவி புகுந்து விட்டது, அதனால்தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போராடுகிறார். கண்டுபிடிச்சிட்டாங்க, என் தலைவர் உடம்புல எந்த ஆவி பூந்திருக்குன்னு உட்காந்து ரூம் போட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. இந்த ஆவி ஆன்மாவோட பேசுகிற குரூப்லாம் இந்த குரூப் தான், ஏன்னா ஓபிஎஸ் அம்மாவோட ஆன்மாவோட பேசினவர். பேட்டி முடிஞ்சு பத்திரிகைக்காரங்களாம், அம்மாவின் ஆன்மாவோடு நான் பேசினேன். அம்மா என்ன சொன்னாங்க, என்னுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது பன்னீர், அவங்கள சும்மா விடக்கூடாது, நீ தர்ம யுத்தம் நடத்துன்னு அம்மா சொன்னாங்கன்னு அன்னைக்கு சொன்னார். உண்மையிலே அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, டே திருட்டு போல, நான் எப்படி செத்தேன்னு உனக்கு ஒரு ஆளுக்கு தாண்டா தெரியும், இங்கே வந்து நாடகம் போடுறியா அப்படின்னு தான். நான் இது வந்து அம்மா சொன்னதாக சொல்கிறேன், நீ துணை முதலமைச்சரை திருட்டு போயிலன்னு சொல்லிட்டாருன்னு உடனே கேஸை போட்டு, அப்படியே கேஸ் போட்டாலும் சந்திக்க லியோனி தயார், அம்மா சொன்னாங்கன்னு தானே சொன்னேன். இன்றைக்கி அம்மா சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி இந்த ஆன்மாவோட பேசுகிறது ஆவிகளோட பேசுகிற குரூப்போட பிஜேபி சேர்ந்துச்சில் தொடங்கிட்டேன் அவனை, ஆன்மாவோட ஆவி. அப்போன்னா அமித்ஷாவோட உடம்புக்குள்ளே எந்த ஆவி பூந்துருக்கு தெரியுமா, காந்தியை கொன்ற கோட்சேவின் ஆவிதான் இன்னைக்கு அமித்ஷா உடம்புல பூந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. நந்தலாலா சொன்னார்ல, எல்லார் ஈஸ்வரி அம்மா ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், மாரியம்மா பாட்டு அப்படி பாடுவாங்க,
சோ அவர்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணார், முகமது பின் துக்ளக். அந்த படம் அவரே நடித்தார், அவரே டைரக்ஷன் பண்ணார். அதுக்கு ஒரு டைட்டில் சாங் போடணும், கவியரசு கண்ணதாசன் எழுத சொல்லியாச்சு, ஒரு இஸ்லாமிய பாட்டு எழுதி எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டார். யாரை பாட வைக்கலாம்னு ஹிந்தி பாடகர் முகமது ரஃபியை கூப்பிட்டு பாட வச்சாங்க. பாட வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அந்த பாட்டு ஷோவுக்கு திருப்தி ஆகலை. இசையமைச்ச எம்எஸ் விஸ்வநாதனே பாடி ரெக்கார்ட் பண்ணதை திருப்பி போட்டு கேட்டார். முகமது ரஃபி பாடினதை விட நீ பாடினதா ஐயா நல்லா இருக்கு அப்படின்னார். அது என்ன பாட்டு தெரியுமா? அல்லாஹு அக்பர் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லா அல்லா டிண்டன் டண்டன் டண்டன் அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல். அல்லா அல்லா எம்எஸ் சொன்னது அதை பாடின அந்த காட்சியை போட்டோ போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய விபூதி அடித்து இவ்வளோ பெரிய குங்குமம் போட்டு வச்சுட்டு அல்லா அல்லா டன் 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 டைரக்ஷன் பண்ணது சோ. முகமது ரஃபி பாடிய இஸ்லாமிய பாடல் நல்லா இல்லை, ஒரு இந்துவான எம்எஸ் விஸ்வநாதன் பாடினதுனால அந்த இஸ்லாமிய பாட்டு அழகா இருந்துச்சுன்னா இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் இந்தியாவிலிருந்து ஒருத்தனாலையும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்து அன்னைக்கும் குடியரசு தினத்து அன்னைக்கும் கொடியேற்றுறாரு செங்கோட்டை. அந்த செங்கோட்டையை கட்டியது யார் தெரியுமா? உஸ்தாத் என்ற இஸ்லாமிய மன்னன் கட்டிய செங்கோட்டையில தான் நரேந்திர மோடி நின்று தேசிய கொடி ஏற்றிட்டு இருக்கார். அப்ப இஸ்லாமியர்களுடைய பேஸ் எப்படிப்பட்ட பேஸ்? சரி, இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து அதிபர் ட்ரம்ப் வந்தார், காசியை கொண்டு போய் காமிச்சிங்க, போய் காமிச்சிருக்கலாம்ல, இங்கதான் நிறைய பேர் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவையே சாகடிக்கிற ஊருங்க பார், பூனம் பூரம் பணமா எரிஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படியே தான் ஒரு ஐடியா இருந்தால் இங்கே வந்துருங்க வயசான அப்படின்னு அதை போய் காமிச்சிருக்கலாம்ல, இல்லை கண்ணன் பிறந்த மதுராங்கிற டெம்பிளை காமிச்சிருக்கலாம்ல, இல்லை எத்தனை கோயில்கள் இருக்குது வட இந்தியாவில் அங்கே ஏன் கூட்டிகிட்டு போகல? எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? ஷாஜகான் என்ற மன்னன் கட்டிய தாஜ்மஹாலுக்கு தான் ட்ரம்ப்பை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ஏன்? இந்தியாவுக்கு அதிசயத்தை தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களை இந்தியாவிலிருந்து எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது. அந்த பிரிப்பதற்காக போடப்பட்ட சட்டம் தான் இந்திய குடியுரிமை சட்டம். அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாரையும் பாதிக்க போகிற சட்டம். என்பிஆர், த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். முன்னெல்லாம் அழகாக சென்சஸ் எடுப்பான், வந்து வீட்டில் கேட்பாங்க, அம்மா உன் பேர் என்ன? சின்னம்மா. உங்கள் வீட்டுக்காரரு? அது எங்கே கிடக்குதா, எங்கே போயிருக்குதா, பேரை சொல்லுப்பேன். அவங்க புருஷன் பேரெலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் எங்கள் பழக்கம் கிடையாது. மா கணக்கெடுக்க வந்துடுங்க, நீ எந்த இளவெடுக்க வந்தா என்ன? நாங்கள் புருஷன் பேரெலாம் சொல்லக்கூடாது, சொன்னால் அந்தால் செத்து போயிடுவார். ஐயையோ, நான் எப்படி தான் கணக்கு எடுத்து முடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த தாசில்தார் இப்படியே பார்த்துட்டேம்மா, உன் புருஷன் பேரை சொல்லு. புருஷன் பேரை தெரியலிங்க, சில குழு வருது யோசனை சொல்கிறேன், அதை வச்சு என் புருஷன் பேரை கண்டுபிடிச்சிக்க. என்ன யோசனை சொல்ல போகுதோ அப்படின்ட்டு அவர் இப்படியே அந்த அம்மா வாயை பார்க்குறாரு. இந்த ராத்திரியில் சோத்துக்கு வெளியே நின்று கேட்பாங்கல்ல, அதையும் இந்த கோயிலில் பூசை நேரத்தில் அடிப்பாங்கல்ல, அது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணிக்க அப்படின்னு. தாசில்தார், நான் வருவாய்த்துறையில் வேலைக்கு வர்றப்போ கூட எனக்கு இப்படி இன்டர்வியூ வைக்கல, இந்த கிளவி 8:30 இப்படி ஒரு இன்டர்வியூ வைக்கிது. கோயிலில் ராத்திரி பூசை நேரத்தில் என்ன இது, வெளியே சோத்துக்கு என்ன கேட்பாங்க? பிச்சை. பூசை நேரத்தில் அடிக்கிறதுக்கு பேர் மணி. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேர் பிச்சை மணியா அப்படின்னு இருக்கான். ஆமாம், அந்த சனியம் பிடிச்ச நாய் தான் என் புருஷன். புருஷனை சனியம் பிடிச்ச நாயின்னு சொல்லாமல் பிச்சை மணின்னு சொன்னால் செத்து போயிடுவானா? இதுகள்கிட்ட போய் என்பிஆர் எப்படி எடுப்பேன்?
உங்கள் வீட்டுக்காரர் எங்கே பிறந்தார், அது எப்போ என்னை கல்யாணம் முடிச்சிச்சோ அதுவே எனக்கு தெரியாது. அவர் பிறந்ததை போய் நான் எங்கே கேட்க, அவங்க அப்பா எப்போ பிறந்த, அந்த ஆள் பிறந்ததே எனக்கு தெரியாது, அவங்க அப்பா பிறந்ததுக்கு நான் எங்கே போகிறது. ஒருவன் இந்தியாவில் பிறந்திருக்கிறான் என்ற அந்த குடியுரிமையை நிரூபித்தால்தான் அவனுக்கு நாங்கள் ஸ்மார்ட் கார்டு கொடுப்போம்ன்ற பேர் தான் என்பிஆர். அசாமில் அதை அமுல்படுத்தி 18 லட்சம் பேர் இன்றைக்கி அகதிகளாக மாறியிருக்கான். தமிழ்நாட்டில் அதை அமுல்படுத்தினா இது மாதிரி அகதிகளாக எல்லாரும் போயிடுவாண்டா, இது வேணாம் அப்படின்னு சொல்லி நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். அவர்கள் இஸ்லாமிய கொடியை வச்சு போராடல, தேசிய கொடியை கையிலேந்தி போராடுகின்ற ஒரு தேசிய சுதந்திர போராட்டம். யார் தேசிய கொடியை கையில் வச்சுட்டு போராடுறாங்க, அந்த போராட்டத்தை நம்ம மதிக்கணும். நம்மக்கான போராட்டம் அது. 2 கோடி கையெழுத்து வாங்கினார் எங்கள் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த கையெழுத்து நானும் வாங்கினேன். பல்லாவரத்தில் போய் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட நின்று கையெழுத்து வாங்கிட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோலேருந்து ஒரு காலேஜ் பிள்ளைய, ஒரு 5 பிள்ளைய இறங்கிச்சு. ஹாய் லியோனி, ஹவ் ஆர் யூ, வி வாண்ட் டு டேக் ஒன் செல்ஃபி அப்படின்னு சார். எஸ் ஓகே அப்படின்னு. என்ன கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அது சிஏஏவை எதிர்த்து, குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து கையெழுத்து வாங்கினேன். அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது, நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு ஒரு 10 காலேஜ் பிள்ளைய கொடுத்து, அது 10 கூப்பிட்டேங்கவா. நீங்கள்லாம் படித்த பிள்ளைகளா, நீங்கள் மட்டும் கேட்குற இடத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. நாளைக்கு ஒரு பையன் வந்து நீ தான் என் மனைவின்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டான்னா காலம் போனால் அவனுக்கு சரண்டர் ஆகி கிடக்கணும், அறிவு இருக்கா? அப்போ எதுக்குங்க கையெழுத்து கேட்டிங்க, அப்படி கேளு அப்படின்னு அந்த 10 பிள்ளைகளை நிப்பாட்டி சிஏஏனா என்ன, என்பிஆர்னா என்னன்னு விளக்கம் சொன்னோன்னே இவ்வளோ விஷயம் இருக்கா அதில். அப்போ நாங்கள்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கையெழுத்து போடுறேன்ட்டு மினி பஸ்ஸில் உட்காந்துருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கையெழுத்து போடுச்சு. பல்லாவரத்தில் வேம்புலி அம்மன் கோயில் அங்கே பூஜை முடிச்சுட்டு 4 சாமியாருக்கு உத்தராட்ச கொட்டையோட வந்துச்சு. வாங்கண்ணே அண்ணே லியோன் அண்ணே, அவருக்கு நான் அண்ணனா. அண்ணே கையெழுத்து போடுங்க. என்ன இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து ஏன் தம்பி இதில் கையெழுத்து போடணுன்னா விளக்கம் சொன்னோன்னு அவர் சொன்னார், காலங்காலமாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்யா, அதுக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது, நான் போடுறேன்யா முத கையெழுத்துன்னு சொல்லி 4 பூசாரிகள் அதில் கையெழுத்து போட்டாங்கல்ல. இது மாதிரி 2 கோடி கையெழுத்தை பெற்ற ஒரு வானத்தை வசப்படுத்திய தலைவன் நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின். நான் எத்தனை விஷயங்களை சொல்கிறது, 9:45 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா நடுவர் பார்ப்பார், எங்களுக்கெல்லாம் 25 நிமிஷம், நீ வாட்டு கடைசியாக பேசுகிறவர் பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு. இல்லை, ஒரு கட்டுப்பாட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை காப்பவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். இன்னைக்கு கழகத் தலைவர் தளபதி, லாஸ்ட்டாக நம்ம தலைவர் தொட்ட விஷயத்துலேருந்து வர்றேன், இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய கோவில்களை எல்லாம் இந்திய தொல்லியல் துறை ஆக்கிரமிக்க போகுதான், என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம முரியன், பள்ளிமலை முரியன் தங்கமான ஆள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கோயம்புத்தூருக்கு வந்தப்போ அவருக்கு ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாங்க, என்ன வாசாரு தெரியுமா, அக்ரா முதல எழுத்தெல்லாம் அது பகவான் முதுட்டா ஒழுக மருதமலா முருகனுக்கு அரகரா அப்படின்னாரு. இதுக்கு அரகரா சொல்லாமே இருந்திருக்கலாம். முரியன் கண்ணீர் விட்டு அழுதார். உன்னை நான் சொல்ல சொன்னேன்னா எங்கள் மக்கள் தான் நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்களே, நீ ஏன் இப்படி வந்து சொன்னு சொன்னதை பற்றி சந்தோஷம்தான். ஆனால் இன்றைக்கி அந்த பழனிமலை முரியன் கோயில் தொல்லியல் துறைக்கு போச்சுன்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள். முரியன் எப்படிப்பட்ட ஆள், இன்றைக்கி நான் சொல்கிறேன், முதன் முதலில் பெரியாருடைய சிந்தனையை அமுல்படுத்தி கலப்பு திருமணம் செய்த முதல் ஆள் தமிழ் கடவுளான முரியன் தான். ஃபஸ்ட்டு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அவர் தான், ஃபஸ்ட்டு இன்டர் காஸ்ட் மேரேஜ். அதுவும் லவ் பண்ணி காட்டுக்குள்ளே போய் காஜாத கானகத்தேன்னு வெரட்டி போய் பிடிச்சி லவ் பண்ணி இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவர் மட்டும் இல்லை, மாநில சுயாட்சிக்கே அன்னைக்கு குரல் கொடுத்தவர் முரியன் தான். அது தெரியுமா, அவர் வீட்டில் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றான் நாரதர், இதோ ஞானப்படம் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வாங்கி பேசாமல் சிங்க வேண்டியது தானே, ரொம்ப நன்றி நாரதரன், ரொம்ப டாப்பாக இருந்துச்சு போயிட்டு வா, இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சாலை சிறந்தது அப்படின்னு அவங்க ஒய்ஃபிட்ட கொடுக்குறாரு. அந்தம்மா வாங்கி தின்னு விட்டு ரொம்ப நன்றி மாமா
உனக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்துருக்கிய அப்படின்னு சொல்லலை. அந்த அம்மா நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக வெட்டி கொடுத்து விடலாம். உடனே நாரதுறேன், யாராவது ஒருத்தருக்கு தான் முழுசாக கொடுக்கணும். போட்டி வைத்து யார் முதலில் போட்டியில் வெல்கிறீர்களோ அவர்களுக்கு ஞான பழத்தை கொடுக்கலாம் அப்படின்னா, யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞான பழம். விநாயகர் கிளம்பி இது முருகன் கிளம்பிட்டார் உலகத்தை சுத்த, மயிலில் ஏறி உட்காந்து தந்திரன ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். விநாயகர் எங்கே போய் உலகத்தை சுற்றுறது, அவ்வளோ பெரிய உடம்பு தூயிச்சு. அவருடைய வாகனம் மூஞ்சரை கூப்பிட்டு கேட்குறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போகலாமா? அது இப்படியே பார்க்குது, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என் மேலே உக்காந்திங்கன்னா எனக்கு அதுதான் கடைசி சிக்கிங்கு. இதில் உலகத்தை வேற சுத்தலான்னு சொல்கிறீங்களே, எப்படி நான் நகர்த்தி உங்களை கூட்டிகிட்டு போவேன்? உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்னன்ட்டு அவங்க அப்பா அம்மா மூணு ரவுண்டு அடித்து ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுருப்பாரு. முருகன் என்ட்ரி, எங்கே எனக்கு ஞானப்பழம்? ஒன்னே வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஆஹா, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, எனக்கென்று ஒரு தனி நாட்டை நான் அமைத்து கொள்ளப் போகிறேன் சொல்லி பழனி மலையில் இன்னைக்கு மாநில சுயாட்சியினுடைய அடையாளமாக இருக்கிறவர் இன்னைக்கு முருகையா. பக்தர்கள் முருகனை எப்படி வேணாலும் பார்க்கட்டேன். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். பக்தர்கள்லாம் பாடட்டான். நான் முருகன்ட்டு என்ன கேப்சர் பண்ணேன், மாநில சுயாட்சிக்கு முதலில் குரல் கொடுத்து தனி நாடா இருக்க வேண்டாண்டா, ஒரு நாட்டை வளப்படுத்த முடியும் சொல்லி தமிழ்நாட்டுக்கு சுயாட்சி வாங்கி கொடுக்குற முருகனை தொல்லியல் துறைக்கு கொண்டு போகிறாங்களாம். போவாரா முருகன்? நான் ஏற்கனவே தனி நாடு இங்கே வச்சவன், நான் எப்படா ஓ நாட்டுக்கு வருவேன்? இன்னைக்கு அப்படி தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்குள்ள பழனி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஹிந்திக்காரன் பூரா வந்திருப்பான் ஆஃபீஸராக பழனியில், நம்ம பால் காவடி எடுத்துகிட்டு போவான், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி. ஹிந்திக்காரன் கேசா பால் காவடி, நோ காவடி, பால் காவடி. மேலே போகணும், உப்பர் நோ உப்பர் நோ அப்பர் போடா ரப்பர் வாயா. நான் மேலே போகணும்னு உப்பர் கே போல் சாயப். என்னடா நான் ஒன்று கேட்குறேன், அவன் ஒன்று கேட்டுக்கிட்டுருக்கேன், இந்த பழனி மலையை நம்ம என்னைக்கிடா சுற்றி பார்க்கறதுன்னு. இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நமது ஆலயங்கள் போனால் சமஸ்கிருத மந்திரமாக ஒலிப்பது மட்டுமல்ல, நமது தமிழ் மக்கள் கூட அந்த மலையில் போய் முருகனை பார்க்க முடியாத நிலைக்கு முருகனை வட இந்தியாவினுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு போவது ஒரு கடவுளை கொண்டு போவதற்காக நாங்கள் கொடுக்கிற குரல் அல்ல. எங்கள் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வட இந்தியா திருடி கொண்டு போகக்கூடாது என்று முதலில் குரல் கொடுத்த என் கழகத் தலைவர் தளபதியினுடைய அந்த போராட்டத்தினால் இந்த தமிழகத்தில் வானம் வசப்படும். ஒரே ஒரு செய்தி, என் கழகத் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இறந்து மெரினா கடற்கரையில் இறுதிச் சடங்கு நடந்துச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இறந்தபோது இறுதிச் சடங்கு நடந்துச்சு. அவர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை ஒரு இராணுவ வீரன் ஜெயலலிதா மேலே போத்தின தேசிய கொடியை கொண்டு வந்து ஆற்ற கொடுத்தான். ஜெயலலிதாவுக்கு அடுத்த ரேங்க் யாரும் அவங்கள்ட்ட தானே கொடுக்கணும், கொடுத்தான். அப்பயே எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்துருக்கலாம்ல, இல்லை ஓ பன்னீர்செல்வத்திட்ட கொடுத்துருக்கலாம்ல. அப்போ யார் நின்றுட்டு இருந்தது? சின்னம்மா வச்சு கொடுவேன் ராஸ்கல். தேசிய கொடியை வாங்குறதுக்காக ஓடியாடுற தொலைச்சிருவேன் யார் தெரியுமா அப்படின்னு மிரண்டு எல்லாம் இப்படி நின்றுட்டு இருக்குது. அந்த இராணுவ வீரன் தேசிய கொடியை திருமதி சசிகலாவிடம் ஒப்படைத்தான். ஜெயலலிதா மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கியவர் இன்னைக்கு எங்கே இருக்காரு? ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் என் கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜெயலலிதா மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கியவர் ஜெயிலில் இருக்காரு. என் கழகத் தலைவர் தலைவர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கிய என் கழகத் தலைவர் ஸ்டாலின் 2021 ஆகஸ்ட் 15 அன்று
ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்திலே அந்த தேசிய கொடியை ஏற்றப்போவது உறுதி. அதே மாதிரி ஜெயலலிதா மேல போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கினவங்க எப்படி ஜெயிலில் இருப்பாங்களோ, அதே மாதிரி எடப்பாடி அன்கோ டவுசரு கேப்ப களி தான் சேலம் ஜெயிலில் தச்சுக்கிட்டு இருக்கான் டவுசரு. உங்களுக்கு தெரியாமல் ஓபிஎஸ்க்கு மதுரை ஜெயிலில் டவுசர் ரெடி ஆகிட்டு இருக்கு. விஜயபாஸ்கருக்கு 3.5 மீட்டர் போதுன்ட்டாரான் டெய்லரு. ரொம்ப அளவுக்கு அதிகமாக துணி எடுக்காதீங்க, அவர் கொஞ்சம் ஆள் குட்டை 3.5 மீட்டர் எடுங்க, டவுசரும் சட்டையும் சரியாக இருக்குங்க. ஜெயலலிதா மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கியவர் எப்படி சிறையில் இருந்தாரோ, நாளை நீங்கள் கம்பி எண்ண போவது உறுதி. மக்களின் ஜனநாயக பேரையால் இந்த வானத்தை வசப்படுத்தி தமிழகத்தின் தலைவராக எங்கள் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் உருவாவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி, வாழ்க கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின், வெல்க அவருடைய உழைப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.